ஜோதிடம் ஓர் ஆய்வு. கோபுரம் டிவி .com நேயர்களுக்கு வணக்கம். தசாபுக்தியை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு தடவை வந்து பேசியிருக்கோம். இருந்தாலும் நிறைய ஐயப்பாடுகள் இதில் இருக்குது அப்படிங்கிறதுனால திருப்பி தசாபுக்தியை பற்றி இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு எந்த தசை நல்லா இருக்கும், எந்த தசை நல்லா இருக்காது, சனினாலே கெடுதலாக இருக்கும், ராகுன்னா கெடுதலாக இருக்கும், குரு தசைன்னா நல்லாயிருக்கும், சுக்கர தசைன்னா வந்து போடு போடுன்னு போடும், இப்படி வந்து ஜென்ரலாக எல்லாருக்கும் வந்து இப்படி இருக்கா மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது அந்த மாதிரி இல்லை. மக்களுக்கு வந்து சுக்கர தசை அப்படின்னோடனே வந்து ஓஹோன்னு இருக்கும், சனி தசை அப்படின்னோடனே நல்லாவே இருக்காது, அந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்குது. அப்படி இல்லை. உங்கள் ஜாதகத்தில் உங்கள் லக்னம் என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்குங்க. ராசி இல்லை, லக்னம். லக்னம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் லக்னத்துக்கானவன் 5 குடையவன், 9 குடையவன், இவங்களுடைய தசை வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும். எந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது வந்து அவர் எங்கே இருக்கார், குரு பார்வையில் இருக்காரா, உச்சத்தில் இருக்காரா, யார் கூட இருக்கார், யார் பார்த்தாங்க அப்படிங்கிறத பொறுத்து அதனுடைய பரிமாணத்தில் வந்து வித்தியாசம் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக 1, 5, 9 தசை வந்து பிரமாதமாக இருக்கும். அதுலேயும் 5, 9 தசை மிகவும் பிரமாதமாக இருக்கும் ஒன்றையும் விட. ஏன் ஒன்று வந்து இது ரெண்டை கம்பேர் பண்ணும்போது லக்னாதிபதியினுடைய தசை கொஞ்சம் குறைவாக இருக்கும் அப்படின்னா லக்னாதிபதிக்கு பெரிய போர்ட்ஃபோலியோஸ் இல்லை. இப்போ 5 அப்படின்னால் போர்ட்ஃபோலியோ பெருசாக இருக்குது. பூர்வ புண்ணியாதிபதி அப்படிங்கிற ஒரு பெரிய இது இருக்குது. பாக்யாதிபதி, பாக்யங்களை அள்ளி கொடுக்க வேண்டியவன் அப்படிங்கிறதுனால பல நல்ல விஷயங்கள் நடக்குது. அதில் வந்து லக்னாதிபதி அப்படின்னா பர்சனாலிட்டி அவ்வளோதான், அந்த பர்சனாலிட்டிக்கு ஒரு முக்கியத்துவம். அதை தாண்டி ஒன்றும் பெரிய போர்ட்ஃபோலியோ இல்லை. அதனால் வந்து 5, 9 விட லக்னம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆனால் எப்படி இருந்தாலும் 1, 5, 9 தசை வந்து மிகவும் சிறப்பாக இருக்கும். அது வந்து உங்களுடைய 5 சனியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய 5 செவ்வாயாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து பிரமாதமாக இருக்கும். நீங்கள் அதனால் வந்து இந்த தசை தான் நல்லாயிருக்கும், அந்த தசை தான் நல்லாயிருக்கும்னு நீங்கள் வந்து சனி செவ்வாயின்னு போகாமல் உங்கள் லக்னத்துக்கு, லக்னத்துக்குரியவன் யார், உங்கள் லக்னத்துக்கு பூர்வ புண்ணியாதிபதி 5ஆம் ஸ்தானத்துக்கு அதிபதி யார், உங்களுடைய பாக்யாதிபதி உங்களுடைய 9ஆம் வீட்டுக்கு அதிபதி யார் அப்படின்னு பாருங்கள். அவங்களுடைய தசை கண்டிப்பாக மிகவும் பிரமாதமாக இருக்கும். இப்போ இவர் வந்து உங்களுக்கு ஜாதகம் பார்க்க தெரிய வேண்டாம், நீங்கள் வந்து எந்த ஜாதகரையும் நம்பி போகவும் வேண்டாம். உங்களுக்கு லக்னம் மாத்திரம் தெரிஞ்சு 5, 9 யாருன்னு தெரிஞ்சிட்டால் மட்டுமே போதுமானது. நீங்கள் வந்து அந்த 3 கிரகங்களுக்கு வந்து எப்பயுமே பரிகாரம் பண்ணிக்கிட்டு வாங்க. நம்ம வந்து ராசிக்கல் பேசியிருக்கும் போதும் இந்த 1, 5, 9 கல்லை தான் நான் போட சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த 3 இடம்தான் ஒரு ஜாதகருக்கு வந்து மிகவும் முக்கியமான இடம். இங்கேயே உங்களுக்கு வந்து 80 மார்க் விழுந்துருது. ஒரு ஜாதகருக்கு 1, 5, 9 சிறப்பாக இருக்கும் பொழுது தொழிலுக்கானவன் ரொம்ப சிறப்பாகவோ இல்லை பணத்துக்கானவன் ரொம்ப சிறப்பாகவோ இல்லை அப்படின்னாலுமே இந்த 1, 5, 9 வந்து சிறப்பாக இருக்கிற ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு எல்லா பாக்கியமும் வேணும், உங்களுக்கு எல்லா பாக்கியமும் கிடைக்கணும்னு இருக்கும் பொழுது நீங்கள் காரில் தான் போகணும் அப்படின்னும் பொழுது ஏதோ தொழில் கண்டிப்பாக அமைஞ்சிடுது, காசு எப்படியோ வந்துடுது. காரில் தான் போகணுங்கிற யோகத்துக்கு தொழில் இல்லைப்பா, காசு இல்லைப்பா அப்படின்னு சொல்ல முடியுமா? அவனுக்கு காரில் போகிற யோகம் இருக்கே, அப்போ இது ரெண்டும் அமைஞ்சுதானே ஆகணும். அப்போ தொழிலுக்கானவன் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும், காசுக்கானவன் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் கூட பாக்யாதிபதி ஓகோன்னு இருக்கிறதுனால எப்படியோ அவருக்கு வந்து அந்த காருக்கான யோகம் வந்துடுது. அதுதானே முக்கியம். எனக்கு வந்து யாராவது கார் கிஃப்ட் கொடுக்குறாங்களா இல்லை நானே வந்து சம்பாதிச்சு லோன் போட்டு வாங்குறேனாங்கிறது விஷயம் இல்லை. எனக்கு கார் கிடைக்குதா, நான் காரில் போகிறேனா, இதுதான் விஷயம். இப்போ அந்த 1, 5, 9 கரெக்ட் ஆகும்போது உங்களுக்கு வந்து யோகங்கள் கண்டிப்பாக வந்துடுது. இப்போ அந்த 1, 5, 9 திசை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. இண்டு இடுக்கு தேடுவான் இந்த ஜாதகருக்கு வந்து இந்த இதெல்லாம் நம்ம கொடுக்கறதுக்கு எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தேடி எப்படியாவது வந்து அதை கொடுத்துருவான். அதனால் இதுதான் வந்து நம்ம இது கண்டிப்பாக வந்து பரிகாரம் அப்படின்னா நீங்கள் யாரையுமே போய் கேட்க வேண்டாம். நேராக வந்து
உங்கள் லக்னா யார், உங்களுக்கு வந்து விருச்சிக லக்னம் அப்படின்னா உங்களுக்கு லக்னாதிபதி செவ்வாய், உங்களுக்கு வந்து பூர்வ புண்ணியாதிபதி குரு, உங்களுக்கு பாக்யாதிபதி சந்திரன். அப்போது நீங்கள் போடுற கல் என்னவாக இருக்கும், பவழம், கனகபுஷ்பராகம், முத்து, இது மூணையும் நீங்கள் போட போகிறீங்க. நீங்கள் உங்களுடைய வழிபாடு அப்படிங்கிறது என்னவாக இருக்கும், எப்பயுமே முருகன் வழிபாடு, குரு வழிபாடு. உங்களுக்கு வந்து சந்திரனுக்கு சிவனை வழிபடலாம், இல்லை திருப்பதி வெங்கடாஜலபதினா அது வந்து சந்திரஸ்தலம், அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக திருப்பதிக்கு வந்து வேண்டிக்கலாம். நீங்கள் கண்டினியூஸாக இதை பண்ணும் பொழுது சந்திரன் அப்படின்னும் பொழுது பூரண நிலவையும் வந்து நீங்கள் இது பண்ணலாம். பௌர்ணமி அன்னைக்கு சந்திர தரிசனம் பண்ணிவிட்டு பச்சரிசி தானம் பண்ணலாம். இதை நீங்கள் 1, 5, 9 நீங்கள் ரெகுலராக வந்து பரிகாரம் பண்ணிக்கிட்டு வந்தாலே நிறைய சிறப்பாக இருக்கும். அந்த தசைகள் வந்து பிரமாதமாக இருக்கும். இந்த 1, 5, 9 தாண்டி மீது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் வந்து குறை நிறை இருக்கும். ஆனால் இந்த 1, 5, 9 வேலை பண்ணச்ச ஒண்டி அந்த ஜாதகருக்கு வந்து பெரும்பாலான நல்ல பயன்கள் தந்து அந்த ஜாதகரை வந்து தூக்கி விடுறதுக்கு தான் பார்க்கும். உங்கள் லக்னத்துக்கு யார் 1, 5, 9 பார்த்து அந்த திசைகள் சிறப்பாக இருக்கும்னு புரிஞ்சுக்கோங்க. அது சனியோ செவ்வாயோ ராகுவோ கேத்துவோ அந்த மாதிரி வந்து நீங்கள் தனித்தனியாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டாம். உங்கள் லக்னத்துக்கு 1, 5, 9 தசை மிகவும் பிரமாதமாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு ஒரு லக்னத்துக்கும் 1, 5, 9 யார் அப்படிங்கிறத வந்து அடுத்த எபிசோடில் வந்து உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லிடுறேன். நீங்கள் அதை வச்சு உங்களுடைய லக்னாதிபதி யார், புருவ புண்ணியாதிபதி யார், பாக்யாதிபதி யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து நீங்கள் எப்பயுமே ஒரு வழிபாடை பண்ணிக்கிட்டு வரலாம். நீங்கள் வந்து அந்த திசைகள் மிகவும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஜோதிட ஆய்வு தொடரும். எங்கள் நிகழ்ச்சிகளை பற்றிய குறிப்புகள் உங்களை வந்தடைய யூடியூபில் சிவப்பு நிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்யுங்கள். மேலும் எங்கள் நிகழ்ச்சிகள் பற்றிய உங்கள் கருத்துக்களை யூடியூபில் பதிவு செய்யுங்கள். எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மேலும் உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்.